சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் நூற்றாண்டு விழாவும், அதே நேரத்தில் சுவாமியினுடைய ஜென்மதின விழாவும் சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு எங்களையெல்லாம் மதுரைக்கு நேரில் வந்து அழைத்து நாங்கள் இங்கு வந்து உங்களோடு கலந்து இன்புற்று ஆனந்தமடைய செய்த இந்த ஆன்மீக நிலையத்திற்கு, அதாவது தாவோ அவருடைய நிர்வாகத்தின் இருக்கக்கூடிய போர்ப்படை பிள்ளைகள் போல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாரும் நாம் மிகவும் நன்றியோடு கடமைப்பட்டிருக்கின்றோம். சமீபத்தில் கூட போன வாரம் மதுரை செல்லூர் சித்தவித்தை அபியாச ஆலயத்தில் ஒரு கட்டிட செலவு, நிர்வாக செலவு எல்லாம் ஏற்பட்டது. அதுக்கெல்லாம் தாவோ ட்ரஸ்ட் அவர்கள் மிகுந்த எங்களுக்கு பல உதவிகளை செய்து அவை மெருகூட்டி இன்று பிரகாசமாக காணப்படுவதற்கு அவருடைய ஒரு மகா பெரிய காரியங்களை அவர் மூலம் சுவாமி அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்று நாங்கள் எப்பொழுதும் கருதுகின்றோம். அதற்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் சிவானந்தர் என்பவருக்கு தனிப்பட்ட ஜீவன் இல்லை, நாம் எல்லோருக்குள் இருக்கின்றோம் என்று சுவாமி அவர்கள் சொன்னதுபடி இங்கு இருக்கக்கூடிய எல்லா சித்த வித்தியார்த்திகள் மட்டுமல்ல, சித்தவித்தை வாங்காத இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட ஜீவன் ஒன்றே உண்டு என்று சொல்லிக் கொடுத்த எங்கள் மகத்தான தந்தை சிவானந்த பரமஹம்சருடைய செயலை தாவோ ட்ரஸ்ட், மகாவீர் ட்ரஸ்ட் அவர்கள் சார்ந்து செய்ததற்கும், அதே நேரத்தில் குற்றாம்பட்டி ஜெகஜோதி மணிகண்டன் அவர்களுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் தொடர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோருமே இங்கு வந்து நேற்று இரவு வந்து உணவருந்தி ஜபம் செய்து இத்தனை பேரை பார்ப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேரம் சுருக்கமாக இருப்பதால் நாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் சித்த வித்தியார்த்தி மத்தியிலே பகிர்ந்து கொண்டு கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதாவது சித்த வேதத்திலே நாம் சொல்லியபடி பார்க்கும் பொழுது சுவாமி அவர்கள் சித்த வேதத்திலே சுளுத்தி சொப்பனம் ஜாக்கிரதை என்ற நிலை இருக்கின்றது. அதிலே சுளுத்தி சொப்பன நிலையை பற்றி இப்பொழுது நாம் காண்பதெல்லாம் சொப்பன நிலையில்தான். சொப்பனம் என்பது நிர்விகல்பம், அதாவது நிர்விகல்பம் என்பது விகாரத்தன்மையாக இருக்கக்கூடிய நிலை, அது விகாரத்தன்மையாக இருக்கிறது. ஆனால் நிர்விகல்பம் என்பது மனம் மற்ற நிலையில் இருக்கின்றது. சித்தவேதம் தெளிவாக சொல்கின்றது, ஜாக்கிரதை நிலை என்பது த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்கிறது. ஜாக்கிரதை நிலை என்பது மனமற்ற நிலை, அதாவது சூன்ய நிலை. இந்த சூன்ய நிலை என்பது எல்லா மகான்களும், இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் நபிகள் நாயகமாக இருந்தாலும் சுவாமி சிவானந்த பரமஹம்சராக இருந்தாலும் சரி, சூன்யத்தை பற்றியும் அதனுடைய மகா சூன்யமாக இருக்கக்கூடிய ஜாக்கிரதை நிலையை பற்றி பேசுகிறது சித்தவேதம். ஜாக்கிரதை நிலை என்பது ஆஞ்சாவுடைய நிலை. அதனால்தான் நாம் சித்தவித்தையை அபியாசம் செய்யும் பொழுது மேலும் கீழும் நடத்தும் பொழுது மேல்கதியாக ஆஞ்சாவினுடைய நிலையை நாம் தொட்டு தொட்டு நாம் ஜபம் செய்கிறோம் என்பதும், நிஷ்டையிலே அந்த ஆஞ்சாவுடைய நிலையை தொட்டு அதிலே இருந்து ஆனந்தமாக இருந்து லகித்து இன்புற ஆனந்தமாக இருக்க சித்தவித்தம். நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளோ அருமையாக சித்தவித்தை இப்படி யாருமே எந்த வேதகாமத்தில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்வைத வேதாந்தம் கூட என்ன சொல்லும்னா, மனமற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு டெக்னிக். புத்தருடைய டெக்னிக் விழிப்பு நிலை, சாமியோட டெக்னிக் விசித்தி சக்கரத்தினுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆறு மூலாதாரத்தை பற்றி சித்தவேதம் சொல்லுது. ஆனால் சாமி பாருங்க, விழிப்பு நிலைக்கு கடந்து ஆஞ்சாவுடைய மனமற்ற நிகழ்கால மோட்ச நிலை இன்னைக்கு நம்ம அபியாசம் பண்ணியிருக்கோம். காலையில் இந்த நேரத்தில் எத்தனை சித்த வித்தியார்த்திகளுக்கு மனமற்ற நிலை, சூன்ய நிலை, அதிலே ஏற்படக்கூடிய மகா சூன்ய நிலை, அதுவே உண்மையான மோட்ச நிலை. நம்ம சமாதியான பிறகுதான் நம்ம மோட்சம் கிடைக்குங்கிறதுக்கு நமக்கு அனுபவம், சாமி சொன்ன சத்தியத்தை நம்புகிறோம். ஆனால் அந்த அனுபவத்தை விட இப்பயே இங்கேயே மோட்சத்தை நமக்கு காட்டி வழிகாட்டி அனுபவித்து ஏகானந்தத்தில் வாழக்கூடிய தத்துவார்த்தங்களை சொல்லி அதை அனுபவிக்கக்கூடிய நிலை ஆஞ்சாவுடைய நிலை. இதை சிவானந்தர் தவிர யாருமே சொன்னதே இல்லை. நம்ம சொல்லி அவர் வந்து ஒன்றும் செய்கிறதில்லை. சாமியோட இருந்தவங்க ஒருத்தர் இருந்தார், எல்லா உதவியும் செய்தார், ஆனால் அவர் சமாதி கிடைக்கல. அப்போ கேட்குறாங்க, சாமியோட இருந்தாங்க ஏன் கிடைக்கலன்னு, நான் சொன்ன வேலையை அவன் செய்யலடான்ட்டார். அப்போ சித்த வித்தியார்த்தி ஒருத்தர் என்ன செய்யணும் சொல்கிறான் செய்கிறாங்கன்னா, அந்த ஆஞ்சாவுடைய நிலைக்கெல்லாம் போகும்பொழுது மனமற்ற நிலை, மனமற்ற நிலை, சூன்ய நிலை, மகாசூன்ய நிலை. சூன்யம் என்பது அப்பொழுது
சாமி சொல்றார் சித்த வேதத்தில் ஒரு சில நிமிடங்களில் ஏற்படக்கூடிய அனுபவம். ஆனால் மகாசூன்யம் என்பது நிர்வில்ப சமாதி. அதுதான் வந்து சமாதி நம்ம ஆன பிறகு நமக்கு வைக்கக்கூடிய முறையில் வைத்து நாம் அனுபவிக்கக்கூடிய பேரானந்த நிலை அதுதான். அப்போ சித்தவேதம் எங்கே ஆரம்பிக்குது? குடும்பமாரு, குழந்தை பெற்றுக்கோ, 8 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 8 மணி நேரம் வேலை பாரு, 8 மணி நேரம் ரெஸ்ட் எடு, உலகாயுத வேலைகளை செய்து கொண்டு சூன்ய நிலைக்கு மனமற்ற நிலைக்கு போவது ஆனந்த நிலை. இந்த ஆனந்தத்தை பற்றி இவ்வளவு தெளிவாக எந்த இதற்கு முன்னாடி வந்த எந்த மகான்களும் சொல்லவில்லை. இதை தான் சாமி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மேலே இருக்கக்கூடியது என்னது? ஆகாய நிலை. கீழே இருக்கிறதெல்லாம் என்னது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசித்தி, அதுக்கு மேலே இருக்க ஆஞ்சா. இது வந்து நம்ம மனதில் இருக்கக்கூடிய சித்தவேதத்திலே சாமி சொல்லி கொடுத்த நிலையை பற்றி பேசுகிறேன். ஆனால் மற்ற மகான்கள் எல்லாம் எதை சொன்னாங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், இந்த நிலை எல்லாம் 6 ஆதார நிலையில் உடல் ரீதியாக சொன்னாங்க. சாமி என்ன சொன்னார்? மனோரீதியாக சொன்னார். நம்மளே நம்மளை செக் பண்ணலாம். யூ கேன் செக் அவர் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு பார்க்க முடியும். அதான் சாமி சொன்னார், மறிக்க படிக்க வேண்டும். எதை மறிக்க? தன்னை மறக்க படிக்க வேண்டும். எது மறிக்க? மனம் மறிக்க. மனம் மட்டும் மறிச்சிட்டா என்ன செய்யும்? உயிர் உயிர் தெளிந்து விடும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, போவான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? போய் அவருடைய சீடர்களை உடனே எழுப்புறாரு. நீ வெளும்பி வாங்குற, அவன் எந்திரிச்சு வெளியே வந்துடுறான். அப்போ உயிர் தெளிதல் என்பது சித்த வித்தியார்த்திகள் எல்லாம் எப்பொழுதோ கொடுக்கப்பட்டுருச்சு. நம்ம எல்லாருமே மோட்சம் அடைஞ்சாச்சு. இனிமேல் அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று வேதகாமம் சொல்கிறது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம வந்து கான்ஃபிடென்ட் வேணும். சித்த வித்தை செய்யும் போது நல்லா அபியாசம் பண்ணுறோம். ஆனால் எந்த வித்தியார்த்திகளும் பார்த்தாலும் என்ன சொல்லுவோம்? எப்படி இருக்கீங்கண்ணா, நல்லா இருக்கேண்ணா, அவ்வளவுதான். சந்தேகம் இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சித்த வித்தியாரத்தையும் நிச்சயமாக ஜீவ சமாதி தான் அடைய முடியுமே தவிர வேற எந்த சமாதி அடைய முடியாதியா? எந்த காரியமும் நடக்காது. சாமியோட அவ்வளவு வல்லமை, உயிர் தெழுதக்கூடிய வல்லமை இந்த சித்த வித்தியார்த்தி ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. இதுக்கு இந்த மகாவீர் ட்ரஸ்ட், இந்த மாதிரி நிலையங்கள், இந்த மாதிரி அபியாச ஆலயங்களை சாமி நடத்துறாரு. ஆனா அவர் வந்து நடத்துறது, நம்மளை நடத்த வைக்கிறாரு, உள்ள இருந்து இயக்கிறாரு. இயக்கிறது யாரு? சூட்சமாக இருக்கக்கூடிய அந்த புள்ளி. அந்த புள்ளி எல்லாருக்குள்ளே இருக்கு. அந்த புள்ளி, அந்த மைய புள்ளி எல்லாருக்குள்ளே இருக்கு. அவருடைய வித்து எல்லாருக்குள்ளே இருக்கு. அதனால நம்ம கிடைக்கிற நேரம் கம்மி. அதனால இதை நம்ம கொடுத்து எனக்காக வாய்ப்பு கிடைத்த நிறைய பேசலாம் சொல்லி வாய்ப்பு கிடைத்த அன்பு தம்பிக்கு எங்களுடைய சார்பாக நிறைய வாழ்த்துக்களை கூறி மெம்மேலும் இந்த ட்ரஸ்ட் வளர என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறோம். ஆத்மா நமஸ்காரம்.